புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடானது. ஸ்மோக்கிங் ஈஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடானது. தேடி வந்த அட்ரஸ் தான் இறங்க. சரி வாங்க, அந்த அம்மா போய் கேளு. எங்க இங்க ராஜின்னு யாராவது? எனது ராஜியா? அந்த மாதிரி இங்க யாருமே இல்லையம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே உங்களை மாதிரியே யாரோ ரெண்டு பேர் கேட்டாங்க. சாந்தி இருக்காளன்னு கேட்டாங்க. எங்க போனாங்க, எப்படி போனாங்க? இப்படிதான் ஆட்டோல போனாங்க. இறங்க. எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. ஒரு ஒன் அவர் இருக்கும். ஒரு பொண்ணும் பையனும் ஆட்டோல வந்தாங்க. விசாரிச்சுட்டு இப்பதான் போனாங்க. முதல்ல புதுப்பேட்டை பக்கம் போங்கண்ணா. சரிம்மா, போலாமா? சார், பேக் எடுத்துட்டு வந்தோம், ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார், சூட்கேஸோ டூரிஸ்ட் பேக்கோ இல்லாம யாருக்கு நாங்க ரூம் கொடுக்கறதில்ல சார். சார், நீங்க தான் கொஞ்சம் தயவு பண்ணணும். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லாதீங்க. எங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே சார், உங்களுடைய ரூல்ஸ் எங்களுக்கு புரியுது, பட் எங்களுடைய ப்ராப்ளத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். அவங்கவுங்க ப்ராப்ளம் அவங்கவுங்களுக்கு. ஓகே சார், இப்போ என்ன, பேக்கோட வந்து ரூம் கொடுப்பீங்க அதானே? இன்னும் கொஞ்சம் இங்கே இரு, நான் வெளியே போயிட்டு வரேன். பேக் ரெடி சார், இப்போ ரூம் கொடுப்பீங்களா? சிங்கிள் ரூம் தான் இருக்கு, ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்களா? ஓகே சார். ஓகே, ஹலோ, தேர்ந்தது போதுங்க, ரிலாக்ஸாக இருங்க. அவங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்திருப்பாங்களா? நிச்சயமா வந்திருப்பாங்க. ஏ சுப்ரமணி, எனக்கு கிடைச்சிருவாரு இல்ல? நீங்க அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாங்க. காலையில இருந்து குளிக்கவே இல்ல. முதல்ல போய் குளிங்க, குளிச்சாதான் மனசும் உடம்பும் ஃப்ரெஷ் ஆகும். அஸ்தி போட, அஸ்தி போட.
ஓ வர ஏண்டா படிக்க நேரத்தில் படிக்க மாட்டமா ஆடுறீங்க ஆட்டம் அப்படி போடு இப்படி போடு ஏண்டா தோசையா சொல்றீங்க தோசை ஏண்டா நான் அடிக்கவே இல்லை அதுக்குள்ள ஐயோங்கிற இப்படிக்கிறேன் அடிக்கிறீங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு உதவ மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க அதுக்காக காரண காரியங்களாம் அடிப்பீங்களா காரண காரியம் எல்லாம் மடிக்கலாம் எனக்கு இருக்கணும் படிக்கிற நேரத்தில் பாடத்தை படிக்காம அப்படி போடு இப்படி போடு திருப்பி போடு ஆடினானுங்க அதை நான் ரெண்டு போடு போட்டேன் அவங்க சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க நீங்க யார் அடிக்கிறதுக்கு இங்க பாருங்க ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு குழந்தைகளை சின்ன வயசுல இருந்து கிள்ளி வளர்த்தணும் அப்பதான் ஒரு உருப்படும் கிள்ளி வளர்க்கறது அள்ளி வளர்க்கறது பசங்க உருப்படும் உருப்படாது இதெல்லாம் உங்க கவலை இல்ல எங்க கவலை நான் இந்த வீட்டுக்கு ஓனர் நீங்க இந்த வீட்டுக்கு தான் ஓனர் எங்க குழந்தைங்களுக்கு நாங்க தான் ஓனர் பெத்த நாங்களே எங்க குழந்தைகளை அடிக்கிறது இல்ல அப்புறம் நீங்க யார் அடிக்கிறதுக்கு எப்பயாவது கோவம் வந்தா இவ என்ன அடிப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாதான் உங்க குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் கொஞ்சம் கூட பொறுப்பு ஆக்கவே உங்களுக்கு எல்லாம் கிடையாது அதுங்க படிக்குது படிக்காம போகுது அதுக்கேக்க நீங்க யாரு அதானே அதுக்காகத்தான் நாங்க இருக்கிறோம்ல நீங்க கேக்குறதுல அதனாலதான் நான் கேட்டேன் இப்ப நீங்க கேக்குறதுனால நாளைக்கே இதுங்க பச்சு கலெக்டர் ஆயிட போதா அதானே இப்ப நீங்க கேட்காம இருந்தா இதுக்கெல்லாம் என்ன நாளைக்கு கக்கூஸ் கிளீன் பண்ண போயிருமா ஒவ்வொருத்தனும் பெரிய படிப்பு படிச்சுட்டு எதுக்கு படிச்சோம் ஏன் படிச்சோம்னு தெரியாம நாயா பேய அலைஞ்சிட்டு இருக்கானுங்க இதுங்க படிச்சு கிழிக்க போதா அட பாவிகளா இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இரண்டு காலமா ஆயிரக்கூடாதுங்கிற அக்கறையில தான் நான் கேட்டேன் அதே அக்கறையில தான் நானும் சொல்றேன் குழந்தைங்களை குழந்தைங்க போக்கலயே விட்டுடணும் அதுங்களை கட்டுப்படுத்த கூடாது அப்பதான் அதுங்க சுதந்திரமா வளரும் பசங்க அவங்க வழியில போனாங்கன்னா உருப்படி இல்லாம போயிருவாங்க வழியில விட்டா உருப்பிட்டுருவாங்களா இல்ல என் வழியில வந்தாதான் உருப்பிட்டுருவாங்களா அட அண்ணன் வழியில வந்தாதான் உருப்பிட்டுருவாங்களா அதான் நீ உங்க அப்பா வழியில போய்தான் ஒரு ஓட்ட மிஷின் வச்சுக்கிட்டு இவர் உங்க அப்பா வழியில வந்ததுனாலதான் எல்லாருக்கிட்டையும் நான் எங்க அப்பா வழியில போனதுனாலதான் எல்லாரும் புகழ்கின்ற ஒரு கதாசிரியர் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த கதாசிரியர் கதா கண்மணிதாசன் பேரை சொன்னா செருப்பால் அடிப்பாங்க யாரு இஸ்மாயில் நீ என்ன ஆடுதுன்னு கள்ள மாதிரி திருத்துறன்னு முடிக்கிறைய ஆமா யார் அவங்க இது எங்க அண்ணன் பையன் அது எங்க அக்கா பொண்ணு ஓ என்ன பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன் பார்த்துட்டு போயிடுவாங்களா இல்லை இங்கே தங்குற மாதிரி உத்தேசமா ரெண்டு நாள் ரெண்டு போயிடும் ரெண்டு நாள் ரெண்டே நாள் ஆமாம் அப்புறம் போயிடுவாங்களா கண்டிப்பாக போயிடுவாங்க இஸ்மாயில் இந்த காம்பவுண்ட் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமில்ல இவங்களால மற்றவங்களுக்கும் மற்றவங்களால இவங்களுக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது நீங்க போலாம் எனக்கு என்னமோ இஸ்மாயில் சொல்றத பார்த்தா இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது நீங்களும் போகலாம் எது உள்ளத சொன்ன அதுக்கா இல்ல உள்குத்து வாடி போலாம் இதுதான் நான் தங்கியிருக்க பேலஸ் என்ன அப்படி பாக்கீங்க என்னடா அது ரூம் ஒரு மாதிரி டைப்பா இருக்குண்ணா சென்னையில் பேச்சுலஸ் ரூம்னால இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் டைப்பா இருக்கும் என்ன மாதிரி ஒன்று கிடைக்கி இதுதான் பேலஸ் சரி சரி இதையெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் தானே தங்க போறீங்க என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்துக்கோங்க இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்துக்கோங்க நான் போய் வெளியில் படுத்துக்கிறேன் நைட்டு நிம்மதியாக தூங்க காலையில் எந்திரிச்சு ஆறு அமரம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் சரியா குட் நைட் நிம்மதியாக தூங்க காலைல பாப்போம் உமாவும் சார்லஸும் எப்படி இருக்காங்களோ சார்லஸ் கொஞ்சம் புத்திசாலி ஏதாவது ஐடியா பண்ணியிருப்பான் நிச்சயமா ஏதாவது சேஃப்டியான பிளேஸ்ல தான் இருப்பாங்க உமாவையும் சார்லஸையும் கண்டுபிடிச்ச முடியுமா முடியும் நம்பிக்கை தானே வாழ்க்கை இன்னைக்கு தேடிட்டோம் நாளைக்கு அதை பத்தி நாளைக்கு யோசிக்கலாம் இப்ப தூங்கலாமே
யாரே நீ சார்? என்ன பண்ணிட்டு இருக்க? கான்செப்ட் அரெஸ்ட் பண்ணியா? ஓகே சார். வாடா டரா போ. ஐயோ கை வலிக்குதுமே. யாரோ கதவ தட்டறாங்க, போய் பாருங்க. ஹேய் ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? இதே புலவ போச்சு. ச்சே இழுத்துடுவாங்கயா. வாடா வாடா வா வாடா வா போடா போடா. யாரே நீ? எந்த ஊர்? உன் பேர் என்ன? இது யாரு? அரஸ்தம். எஸ் சார். ஏய் வாடா வா. ஏய் எங்க போ? என்ன போடா போங்க. வந்துட்டானுங்க, வந்து போறான். ஹலோ கௌதம், எங்கடா இருக்க? ஆ சரிடா, ஓகே கீழே. சரிடா ஓகேடா, ஓகேடா மச்சி நான் பார்த்துக்குறேன். சரிடா ஓகே ஓகே பைடா. வணக்கம்மா. மாசம் கடைசி தானே ஐயா, முடிஞ்சிருச்சு. அதுக்கு நீ ஏன் ஆளுகளையே பிடிப்பியா? வார வாரம் உங்களுக்கு மாமன் கொடுக்கறல்ல, இது பத்தாதுன்னு மாசத்துக்கு ஒரு தடவை ஓசிலே உங்களுக்கு பால் பாயாசத்தோட விருந்து. ஓகே மல்கோவா, ஓ ஆளுங்கன்னு எனக்கு தெரியாது. மாமோய், இந்த மல்கோவாவை சாதாரண ஆளு நினைச்சுக்காத மாமோய். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் பவர்ஃபுல் போஸ்டிங்ல இருக்கிற 10 பேரை என் பர்மனன்ட் கஸ்டமரா வச்சிருக்கேன். இந்த ஐயா, இந்த வாரம் மாமூல். யோ கான்ஸ்டபிள் தரந்து விடியா. எஸ் சார். யோ இதுக்குள்ள எங்க இருந்தியா புடிச்ச? பார்த்தா அப்பாவிக மாதிரி தெரியுது. மூஞ்ச பார்த்தாலே எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கணுயா. அதான் போலீஸ்காரனுக்கு அழகு. புரிஞ்சுதா? உன் பேர் என்னப்பா? சார்லஸ். உன் பேரு? உமாமகேஸ்வரி. நீ எந்த ஊரு? கன்னியாகுமரி. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? உங்களுக்கு இந்த ஸ்டேஷனை விட என் வீடு பாதுகாப்பா இருக்கும். மாமோய் நீ என்ன சொல்ற? அதான் அழைச்சிட்டு போன சொல்றேன்ல. வாங்க. பாவம் இந்த பொண்ணு, என்ன ஆக போதோ. டாக்கா. யாருங்க இவங்க? நம்மளோட சீஃப் கெஸ்ட். இவங்க இங்க இருக்கிற வரைக்கும் யார் எந்த டிஸ்டர்ப் பண்ண கூடாது. போய் மாயா வர சொல்லு. மாயா, இவங்களை மேல கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிங்க. பக்கத்து ரூம்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்க பேரு? சார்லஸ். உங்க பேரு? உமா மகேஸ்வரி. ஓகே குடிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஓகே. ம்
தூக்கம் இல்ல? இது ரொம்ப ஆபத்தான இடம். நாம சீக்கிரமா இங்க இருந்து போயிடணும். இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. இப்போதைக்கு நமக்கு இதுதான் ரொம்ப பாதுகாப்பான இடம். நீ ஈஸியா சொல்லிட்ட. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் மேல நம்பிக்கை வை, பயம் தானா போயிடும். நான் சென்னை வந்துட்டேன் பா. உமாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவோம்ப்பா. ஆ ஓகே, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. சரி வச்சிடறேன்ப்பா. கௌதம் தானே? இல்லையே. இல்லையா? அப்போ அனிதா இல்லையா? இங்க யாரும் இல்லையே, எல்லாம் ஊரு கிளம்பி போயிட்டாங்க. என்ன ஊரு கிளம்பி போயிட்டாங்களா? என்ன வர சொல்லிட்டு அவ எப்படி போனா? ஹே அனிதா, என்ன வர சொல்லிட்டு நீ ஊரு கிளம்பி போயிட்டு இருக்க? உன்னை நம்பி தானே சென்னைக்கு வந்த. எனக்கு இங்க யாரு தெரியும்? அப்படியா? சரி, இப்ப நான் எங்க தங்குறது? என்னது, முன்ன பின்ன தெரியாத பையன் கூட எப்படி தங்குறது? சரி, நீ ஏதோ சொல்றியேன்னு தங்குற. எஸ்கியூஸ் மீ, எனி ஹெல்ப்? இதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை. தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். நக்கல் பிடிச்ச போல, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கீழே படுத்தலாம் எனக்கு பழக்கம் இல்லை, மேலே படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும். ஐ மீன் மெத்த மேலே படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்றேன். வயசு பொண்ணு பக்கத்துல இருந்தா தூக்கம் வருமா? எப்படி தூக்கம் வரும்? சரி, கண்ணை மூடு, தூங்க காதல் எப்படியெல்லாம் பேச வைக்குது. நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஊருக்குலாம் போக முடியாது, நாங்க கண்டிப்பா சேர்ந்தாவோம். என்னம்மா நீ சாகணுங்கிற? இங்க பாருப்பா, சாப்பாட்டுக்கோ டிரெஸ்ஸுக்கோ செலவுக்கோ எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். தேங்க்ஸ்.
நான் யார் தெரியும் இல்லை, கதாசிரியர் கதா கண்மணிதாசன் அப்படின்னா இந்த சினிமா உலகமே அப்படி திரும்பி பார்க்கும். இன்றைக்கி இருக்கிற தமிழ் பட உலகம் நல்ல கதாசிரியர் தேடிட்டுருக்கு. அதுக்குத்தான் இந்த கதா கண்மணிதாசன் பிறந்திருக்கிறான்ட்டு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் காலத்தில் பார்க்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. தம்பி இங்கே வாங்க, உட்காருங்க உட்காருங்க, பரவாயில்ல. நீங்கள் ரெண்டு பேரும் இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ரெண்டு நாள். ரெண்டு நாள் தான் நீங்கள் இங்கே தங்கவேன்னு இஸ்மாயில் என்கிட்ட சொன்னான். ரெண்டு நாள்ங்கிறது உங்கள் அகராதியில் எவ்வளவு நாள்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆ என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி லுக் விடுறீங்க? அது வந்து என்ன வந்து வந்து வந்ததே சொல்லிட்டு இருக்கிறீங்க, எப்ப இங்க இருந்து போறதா உத்தேசம்? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்க. என்ன நான் சொல்றது கரெக்டானே? இந்த கதா கண்மணிதாசன் யாராலும் ஏமாத்த முடியாது. ஒருவருடைய முகத்தை பார்த்த உடனே அவனுடைய அகத்தில் உள்ளதை எல்லாம் அப்படியே சொல்லி விடுவான் இந்த கதா கண்மணிதாசன். புரியுதா? ஹலோ, உங்களை தான், உங்களை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்படி பதிலாக சொல்லாமல் இருந்திருந்தா எப்படி? வந்து வந்து வந்ததே சொல்லிட்டு இருக்கிறீங்க, எப்போ போக போறீங்க? முதல்ல நீங்க யார், இந்த ஊர் என்ன பேர், டீடைல்ஸ் எனக்கு வந்தாகணும். ஹலோ பிரதர் சிஸ்டர், நான் கேள்வி கேட்டுட்டு இருக்க, நீ பேசாம இருந்தா எப்படி? பதிலே சொல்லாம என்னை ஏமாத்த முடியாது. நோபடி கேன் ட்ரீட் மீ. நான் உண்மை சொல்லிடுறேன் சார். அது என் பேரு சுப்பிரமணி. சுப்பிரமணியா? என்ன என் அண்ணன் பையன்னு இஸ்மாயில் என்கிட்ட சொன்னான். சம்திங் ராங். ஆமா, உன் பேர் என்ன? இஸ்மாயிலுடைய அண்ணன் பையன் பேர் சுப்பிரமணியா, அக்கா பொண்ணு பேர் எஸ்தர். ஒரே உள்நாட்டு குழப்பமா இருக்குது. ஓ ஜீசஸ், அல்லோ முருகா, இத்தனை நாள் என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க. வரட்டு இஸ்மாயில், இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும். பிச்சை பண்ணுவோம் பிச்சை. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எங்க ப்ராப்ளத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன முடிவுன்னு நீங்களே சொல்லுங்க. முதல்ல உன் ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா ஒரு காரில் வந்தோம். இவன் ஃப்ரெண்டோட ஒரு காரில் வந்தான். நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரே காரில் வரும்போது தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போது அவன் என் லவரோடையும் நான் அவன் லவரோடையும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே இருக்கேன். உன் கதையை கேட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. சார், நாங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே தங்கி இருந்தீங்க. நீங்க இப்ப சொன்ன இந்த கதையை இந்த காம்பவுண்டுக்குள்ள வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க. யாருக்கும் தெரிய வேண்டாம், இங்கேயே இருங்க, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். Thank you.
ஆமா, நீங்க எதுக்காக சென்னை வந்திருக்கீங்க? என் சிஸ்டர் எஸ்தர், அவ லெபரோட வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டா. அவளை தேடிதான் நான் சென்னைக்கு வந்தேன். இந்த சென்னையில அவளுக்கு என் ஃப்ரெண்டை தவிர வேற யாருமே தெரியாது. என்ன பண்றாளோ? லவ் லவ்னு ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையா? சாரிங்க, எங்க வீட்டு ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்லி உங்களை ஃபீல் பண்ண வச்சிட்டேன். நோ நோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சி உமா கூட யாரோ சுப்பிரமணியன் ஒரு பையன் கூட ஓடி வந்துட்டா. அவளை தேடிதான் நானே வந்திருக்கேன். இப்படி வீட்டை விட்டு ஓடி வராம எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்கேயே இருந்து சமாளிக்க தெரியாத கோழைங்கெல்லாம் லவ் பண்றாங்களோ லவ். அங்க தேடி பார்த்தேன், யாரும் இல்ல. சரி, வேற எங்கயாவது போய் தேடலாம். ஏறுங்க போலாம். ஆமா, அங்க போனீங்களே, என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட கேட்டேன், அவங்களுக்கும் எந்த விவரமும் தெரியலையா. சப்போஸ் அவ வந்தா சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு என்ன பயமா இருக்கு. அவ கிடைச்சிருவாள? கிடைக்கணும், பாப்போம், தேடுவோம். அதானே தேடிட்டு இருக்கோம்ல. அண்ணா நகர்லயும் தேடியாச்சு, வேளாச்சேரியிலயும் தேடியாச்சு, வடபழனியில தேடி பாப்போம். சினு, அங்க போய் பார்க்கலாம். சரி போலாம், சீக்கிரம் போங்க. என்ன புதுசா? ஆமா, மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா. தங்கச்சி சேலத்திலிருந்து வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சேன். வந்த இடத்துல ஒரே ஒரு ஏமாத்திரமைய சினிமாவில் சான்ஸ் வாங்கிந்தரன் சொல்லி இதை. ஏய், என்ன சொல்லி இவளை கூட்டிகிட்டு வந்த? ஹம்சா எல்லாத்தையும் சொல்லிதான் என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு. எனக்கு முழு சம்மதம். ஊர் பேர் தெரியாத எவங்கிட்டயும் என்ன நான் எழுந்துட்டேன். ஓகே, எந்த ஊர்? சேலம். என்ன படிச்சிருக்க? டென்த்து. உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? அம்மா, ரெண்டு தங்கச்சி, தம்பி, அப்பா கிடையாது. அப்போ உங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்களா? அம்மா ஒரு ஜவுளி கடை ஓனருக்கு பர்சனலா. ஓகே ஓகே, புரியுது. ஏய், இவ அட்ரஸ் வாங்கி வச்சு ப்ளீஸ். என்னை ஊருக்கு அனுப்பிடாதீங்க, என்னால் போக முடியாது. நான் இங்கே உங்கள் இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணுறேன். ஏய், இங்கே வந்துட்டு அழவே கூடாது, எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உடம்பு, மனசு, உணர்ச்சி எல்லாத்தையும் கல்லாக்கிட்டு எல்லா பல்லும் தெரியற மாதிரி சிரிக்கணும். ஏன்னா தெரியற ஒவ்வொரு பல்லுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. ஓகேவா? சந்தோஷமா இரு. உன் மூலமா வர்ற வருமானத்துல உனக்கு 60%, எனக்கு 40%. நீ சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும்.
உனக்கு இஷ்டப்படுற வரைக்கும் நீங்க இருக்கலாம். அதே சமயம் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா தாராளமா போய்க்கலாம். பொண்ண மாதிரி வாழ்க்கையில சீரழிஞ்ச பொண்ணுங்களுக்கு இது தற்காலிக சரணாலயம். மாயா? எஸ் மேம். மாயா, இவளை கூட்டிட்டு போய் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு அல்ட்ரா மாடலா மாத்திட்டு வா. ஓகே ஓகே, போமா. தனலட்சுமி, இதை வச்சு உன் உடம்புல இருக்கிற அழுக்கு மட்டும் இல்ல, உன் மனசுல இருக்கிற எல்லா அழுக்கையும் சுத்தமா தேய்ச்சி கழுவிட்டு வா. இன்னில இருந்து உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வா. சூப்பரா இருக்கு. இன்னிலேந்து உன் பேரு தனலட்சுமி இல்ல, ஆஷான்னு வச்சுக்க. ஆஷா, ஆஷா. ஹலோ, நான் ஆஷா பேசுறேன். ஆமா, நான் ஆஷா தான் பேசுறேன். ஆஷா, ஆஷாங்கிற பேர்ல ஒரு கிக்கே இல்லையே, நான் வேணா ரோஜன் மாத்திக்கிட்டுமா? தேறிட்ட, ரொம்ப நல்லா தேறிட்ட. ரோஜா, பியூட்டிஃபுல் நேம், நல்லா இருக்கு, வச்சுக்க. அக்கா, நீங்களும் அந்த அண்ணனும் ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? டேய், அந்த அக்கா கோச்சுக்கிட்டு போறாங்கடா. உன் பேர் என்ன? ரோஜா. ரோஜாவா? ரொம்ப அழகான பேரு. உன் பேரு மட்டும் இல்ல, உன் இதழும் ரோஜா மாதிரியே இருக்கு. என்ன, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கேட்டது தப்பா? ஐ எம் சாரி. பார்த்தது போதும், நீங்க வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம். நோ 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 நோ, என் டேஸ்டே வேற, நான் அதுக்காக வரல. விடியற வரைக்கும் உன்னை இப்படி பார்த்துட்டு இருந்தாலே போதும். நீங்க 10,000 ரூபீஸ் கொடுத்துருக்கீங்க, பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, உன்னை பார்த்துட்டு இருந்தாலே போதும் போல இருக்கு. வேற ஒண்ணுமே தோணலையே. ஆஹா, என்னமா இருக்க நீ? கண்கள் உள்ளத்தை கொள்ளுதடி, என் நெஞ்சம் அதனால் துள்ளுதடி, உன் புன்னகை என்னை கொள்ளுதடி, அது புது புது அர்த்தமாக சொல்லுதடி, உன் முன்னழகு என்னை கொள்ளுதடி, மோகத்தை என் மனது தூண்டுதடி, காதல் செய்ய என் மனம் தூண்டுதடி, வெக்கம் வந்து அதை தடுக்குதடி, உன் கண்கள் என் உள்ளத்தை கிள்ளுதடி. ராத்திரி தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த சுப்ரமணிக்கு நீங்க தான் ஏதாவது அட்வைஸ் பண்ணணும். என்ன பண்ணா?
தூக்கம் அடிக்க போச்சு. என்னது தூக்கம் அடிக்க பார்த்தனா? அட சண்டால பாவி, அதுக்காடா உன கூட்டி வந்தேன்? என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட? ஏண்டா நீ தூக்கம் மாட்டா, நாங்கலாம் கம்பெனி இருக்கடா. வீணா போனவன வீணா போனவன இந்த காலத்துல இப்படி இருக்கா? வந்து உணர்ச்சி வசப்பட்டு. என்னது உணர்ச்சி வசப்பட்டா? ஏண்டா எதாவதுக்கு உணர்ச்சி வசப்படுறேன்னு தெரியலையா? காதலிக்கும் போதுதான் உணர்ச்சி வசப்படுறீங்க, சாகிறதுக்கு உணர்ச்சி வசப்படணும். இந்த பார், காதலிக்கிறது தப்பில்ல, காதல் எல்லாத்துக்கும் வரும். ஆனால் அது எப்போ வரும், எப்படி வரும், எங்கே வரும், யார் மேலே வருதுன்னு தான் வித்தியாசமே இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அது கண்டிப்பாக வந்தே தொலைக்கும். அதுக்காக காதலிக்கிற எல்லாரும் சாகணும் முடியும்னா உலகத்தில் 15 வயசுக்கு மேலே ஒருத்தர் உயிரோட இருக்க முடியாதா? ஏதோ உடம்புக்குள்ளே வர்ற சளி, இருமல், தும்மல், காய்ச்சல், சிக்கன் குனியா மாதிரி மனசுக்குள்ளேயும் காதல் வரும். அதை இயல்பு எடுத்துக்கணும். என்னங்க? ரொம்ப நன்றிம்மா. சுப்பிரமணி, உனக்கு ஆட்டோ ரெடி, 1 hour ஆட்டோட வரேன். இந்த மாதிரி ஓட்டினா கத்துக்க 1 month ஆகும். நேரம் பார்த்து ஓட்டு. அதான் லெஃப்ட்ல போய் உங்க கேஸ நான் முடித்தேன் சார். எதுவுமே நடக்காது. இதுல என்ன சார் இருக்கு நமக்குள்ள? உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார். ஓகேவா சார்? வணக்கம் சார். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சுருக்க. எப்படி சார் உங்களை மறக்க முடியும்? கடவுள் மாதிரி வந்து அன்றைக்கி என் மனத்தை காப்பாற்றினவர் நீங்க தானே. அந்த நன்றி கடனை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். இதில் என்ன இருக்கு? என் கடமை நான் செஞ்சேன். சரி, உங்கள் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கா? ஆமாம் சார், இங்கே தான் என் ஆஃபீஸ் இருக்கு. சரி சரி, வீட்டுக்கு போக, லேட் ஆகிடுச்சு. ஓகே சார், பாய். ஓகே பாய். சார், சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே, பாப்பா சூப்பர் சார். போயா, போய் வேலையை பாரியா. என்னடி ரொம்ப ஜாலியா வர, பார்த்தா லவ் ஏதோ ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. இல்லடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எஸ்ஐ ஆயிருக்காரு. அவரை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மீட் பண்ண, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க, இது எங்க போய் முடிய போதோ தெரியல. அப்படிலாம் ஒண்ணு இல்லடி, இப்பதான் பஸ் வாங்கியிருக்கேன். ரூட் கிடைச்சதும் கண்டிப்பா உன்னை காண்டாக்ட் பண்றேன். பஸ் ரூட் வாங்கினா சரிதா. பாய் பாய். முண்டோ பொறுக்கி, கண்ணு தெரியல. மேடம், நான் பார்த்து தான் வந்தேன், நீங்க தான் எதையோ பார்த்துட்டு வந்தீங்க. உன்னே கல் எடுக்கிறாங்க. ஓடி ஓடி ஓடி. என்ன பண்ற? சி, எல்லாம் உன்னால தாண்டா செல்லும். எனக்கு கையெல்லாம் அடிபட்டுச்சு தெரியுமா? சார், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு. என்ன அம்மா, திடீர்னு லெட்டர்லாம் போட்டிருக்காங்க. சே, பரவாயில்லையே, நமக்கு தெரிஞ்ச பொண்ணு போட்டா தான் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம். நாம வேற எங்கயும் போக முடியாதா? தெரிஞ்சவங்க வேற யாருமே இல்லையா? ஒருத்தரும் இல்லையே. இது ரொம்ப தப்பான இடம். நான் அப்படி நினைக்கல. இப்பதான் கண்ணு முன்னாடி பார்த்தல்ல என்ன நடந்ததுன்னு. என்ன வேணா சொல்லு, இதெல்லாம் ரொம்ப தப்பான இடம் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. மல்கோவா, மாயா, ஹம்சா, இப்ப இங்க வந்திருக்கிற தனலட்சுமி, எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. பாவப்பட்ட ஜென்மம், அவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்போதைக்கு யோசிக்க வேண்டியதே இல்லை, நமக்கு சேஃப்டியான இடம் இதுதான். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இந்தா இதை சாப்பிடு. ஒரு சந்தோஷமான விஷயமா, சுப்பிரமணிக்கு ஆட்டோ ரெடி பண்ணியாச்சுமா. சுப்பிரமணியம் ஆட்டோ சூப்பராக ஓட்டுறான். நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் எல்லா விஷயத்தையும் பாஸ்டாக பிக்கப் பண்ணிட்டான். என்னம்மா பாஸ்டில் அப்படி வச்சுட்ட? மனசு சரியில்லைண்ணே. தைரியமாக இருக்கேன், தன்னம்பிக்கையோடய இருக்கேன்னு எப்போவுமே பாசிட்டிவாக பேசுகிற நீ, இப்போ என்னாச்சுவா மனசுக்கு? சில நேரத்தில் மனசு நான் சொல்கிறத கேட்குறது இல்லைண்ணே. நீ சொல்கிறது சரிதாம்மா. தெரியாமலா சொன்னாங்க மனசு ஒரு குரங்குன்னு. சில நேரத்தில் மனசு போகிற போக்கிலேயே நாமளும் போகிறதான் நல்லது. அதுக்காக நீ சாப்பிடாம இருந்துடாத,
மனசு ஆரோக்கியமா இருந்தா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சீனு, ஐ லவ் யூ. நல்லா பார்த்து சொல்லுங்க ஜோசியக்காரர். என்ன ஆட்டோ இஸ்மாயிலே, நீ வா. இந்த சனியா எதுக்கு கூப்பிடுற? எஸ் சார். இன்னொரு ஆட்டோ வாங்கிட்டியா? உங்க காட்டுல தான் மழை பொறுக்கலை. வயிறு எரியுதா? ஒரு மனுஷன் நல்லா இருந்தா உனக்கு பொறுக்காதே. நீ வேணா இன்னொரு மிஷின் வாங்கி ஓட்ட. ஓட்டுற முதல்ல இன்னொரு மிஷின் வாங்கி ஓட்டுறேன், அப்புறம் இன்னும் ஓட்டுற. பொத்திக்கிட்டு வேலையை பாரியா. புதுசு ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ தான் வந்து உன் கையால பூஜை பண்ணி சாவி கொடுக்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதமா. அவன் ஆசைப்படுறான்ல, அவனுக்காக வந்து சூடத்தை காட்டு. என்னமா யோசிக்கிற? சரினே. எப்படி அல்ல சந்தோஷமா சரி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இன்னைக்குல இருந்து ஒரு ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணு. சரிங்க, நான் என் வண்டி எடுத்து போறேன். போயிட்டு வாங்க. பாபா சார் வரமா? எனக்கு முதல் முறையா ஆட்டோ வாங்கி கொடுத்தது நீங்க தான். நீங்க தான் எனக்கு முதல் சவாரி. இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களை சொல்றேன்ல, வந்து உட்காருங்க. சரி வா போல. சினு, ரம்யா ஃபோன் பண்ணி பார்த்தாலாம் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. உங்களுக்கு வேற யாரையாவது தெரியுமா? ஓ அப்படியா, சரி வாங்க வேற எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம். ஆட்டோல முதல் சவாரி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் ரே. இந்தா. எதுக்கு? முதல் சவாரி ஓசியா இருக்க கூடாதுல. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். பை. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்க போறீங்க? அதனால நீங்க ஊருக்கு போறத நல்லது. மேடம், நாங்க இனிமே ஊருக்கெல்லாம் போக முடியாது. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்க என்ன சார் சொல்றீங்க? நாங்க ஊருக்கெல்லாம் போக முடியாது. காணாம போனீங்களா ஊர்ஸ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்க இங்கே தங்கிக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தங்கி இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எனக்கு நோ அப்ஜெக்ஷன். தேங்க்ஸ். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ, நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போய் ஒன்றா குடும்பம் நடத்த போகிறீங்களா? ஏனால் நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும், அவங்களால் அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாகணும். ஓகே, நான் ஏற்பாடு பண்ணுறேன்.
என்னடா இவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்க? இப்பத்திக்கு இவங்களுக்கு வேற ஆதரவு கிடையாது. ரெண்டு பேர்ல ஒருத்தருக்காவது வேலை கிடைக்க வழி பண்ணுங்க. நம்ம ஆபீஸ்ல தற்சமயம் எந்த வேகன்சியும் இல்ல. பட் நீ ரெக்கமெண்ட் பண்ணி நான் கேட்கலன்னா அது நல்லா இருக்காது. ஸோ இந்த பொண்ணுக்கு மட்டும் நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். 2 weeks வெயிட் பண்ணு, வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்றேன். தேங்க்யூ சார். இவ என்னையில இருந்து வேலைக்கு வரணும்? நெக்ஸ்ட் மண்டேல இருந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, பை பை. புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடானது. ஸ்மோக்கிங் ஈஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடானது. இறங்கி வாங்கடா, டேய் வாங்கடா. அள்ளிப்புடுங்க வந்தனா, இறங்க இறங்கு. என்னது அண்ணா கட்டிக்கிட்டு இருக்காரு? இறங்குடா. வந்தா பிச்சு போடுவேன். அவங்க தான் ஏதோ சின்ன பசங்க குறங்கத்தனமா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏதோ அப்படியே குறங்க மாதிரியே ரியாக்ஷன் பண்ணிக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை ஸ்மைல், சும்மா நாச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷன். அப்படி திங்க் பண்ணுறேன். என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டீங்க? குரங்குலேருந்து மனுஷன் வந்தானா இல்லை மனுஷன்லேருந்து குரங்கு வந்துச்சுனா? நோ நோ நோ, என்னுடைய ஆராய்ச்சி ரொம்ப டிஃப்ரென்ஸ், வித்தியாசமானது. மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்களே, ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஆ, இது பெரிய இன்டர்நேஷ்னல் கல்வி, பெருசாக கேள்வி கேட்டுக்கிட்டீங்க. இஸ்மாயில், கேட்டதுக்கு பதில் சார். குரங்கு ஒரே இடத்துல நிலையாக இருக்காது, இப்படியும் அப்படியுமா தாவிக்கிட்டு இருக்கும். மனசும் அதே மாதிரி தான், ஒரே விஷயத்தில் நிலையாக இருக்காது, இப்படியும் அப்படியும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் சார். கரெக்டாக சொன்னேன், அதுவும் நச்சுன்னு சொன்னேன். இப்போ அடுத்த கேள்விக்கு வரும். கேளுங்க. சிட்டியிலிருந்து பட்டி தொட்டி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் காதல் காதல்னு வருது, ஒரே காதல் மயமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காதல் எதனால் வருது, எப்போ வருது, ஏன் வருதுன்னு உன்னால் சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா நிச்சயமாக காதல் வரும். ஸோ காதல் அப்படிங்கிறது மனசு சம்மந்தப்பட்டதுன்னு நீ சொல்ல வரையாமல் கரெக்ட். நான் மட்டும் சொல்ல சார், காதலிக்கிற எல்லாருமே இதான் சொல்கிறாங்க. நிச்சயமாக, சத்தியமாக. ஓகே, காதல் மனசு சம்மந்தப்பட்டதுன்னு நானும் ஒத்துக்கிறேன். காதல் மனசு சம்பந்தப்பட்டதுன்னா, மனுஷன் குரங்கோட சம்பந்தப்பட்டவன்னா, குரங்கு இங்கேயும் அங்கேயும் தாவும்னா, மனசு இங்கேயும் அங்கேயும் தாவும்னா, மனசு சம்பந்தப்பட்ட காதலும் இங்கேயும் அங்கேயும் தாவுமா? ஐ மீன், காதல் நிலையாக இருக்குமா இல்லை மாறுமா? சார், நீங்கள் எதாவதுக்கும் முடிச்சு போடுறீங்க. நான் கரெக்டாக தான் முடிச்சு போடுறேன். குரங்கு மரம் விட்டு மரம் தாவும், காதல் மனம் விட்டு மனம் தாவும். கண்மணிதாசன், தயவு செய்து காதலை கொச்சப்பட்டாதீங்க. காதல் புனிதமானது, தெய்வீகமானது, உண்மையானது, உயர்வானது. புரிஞ்சுக்கோங்க சார். நோ டென்ஷன், நோ டென்ஷன், கூல் டவுன். நீ ரூமில் தங்க வச்சிருக்கிறியே சுப்பிரமணியம் எஸ்தரம், அவங்களுக்குள்ள உறவு நற்பா காதலா? பாவம் சார், அவங்க அவங்களே அவங்கவுங்க ஜோடியை பிரிஞ்ச வேதனையில் இருக்காங்க. அவங்களை தப்பாக பேசாதீங்க சார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனசு பிடிச்சு போனால் காதல் வரும்னு நீ தானே சொன்ன? இப்போ சுப்பிரமணிக்கும் எஸ்தருக்கும் மனசு பிடிச்சு போய் காதல் வராதுன்னு என்ன நிச்சயம்? ஏன் சார் உங்க புத்தி இவ்வளவு கீழ்த்தனமா போகுது? காதல் ஒரு தடவை தான் வரும், ஒரு தடவைக்கு மேல வந்தா அது காதலே கிடையாது சார். நீ காதலை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க சார். நான் சரியா தான் சார் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் சார் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளவு தூரம் நீங்க சந்தேகப்பட்ட பிறகு உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி பிள்ளைலாம் ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லித்தான் உங்க வீட்டை நான் வாடகை கேட்டேன். அல்லா மேல சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு என்ன கல்யாணமே ஆகல சார். நான் உண்மைதான் சார் சொல்றேன், போய் சொல்கிறேன் நினைக்காதீங்க சார். நான் ஊரில் இருக்கும்போது என்னையும் ஒரு பொண்ணு காதலிச்சேன், நானும் அவளை காதலிச்சேன். அந்த பொண்ணு ஒரு வசதியான பொண்ணு, நான் டிரைவர் வேலை பார்க்குற ஒரே காரணத்துக்காக எங்கள் காதலை அவங்க குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டேன். அந்த விரத்தியில்
என் காதல் தற்கொலை பண்ணிட்டான். இந்த ஜென்மத்தில் வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவன் ஞாபகமாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து என் மனசு மாறினதில்லை சார். என்ன மன்னிச்சு இஸ்மாயில், உனக்குள்ளே இப்படி ஒரு காதல் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமாம், நீ மாதம் மாதம் மனையாடு அனுப்புறியே ஊருக்கு, அது யாருக்கு? என் காதலியோட அப்பா அம்மாவுக்கு சார். அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுதான் அனுப்பிச்சிருக்கேன். இஸ்மாயில், நான் உன்னை என்னமோ நினச்சேன். நீ எல்லாரை விட பெரியவன், உன் மனசு எல்லாரை விட ரொம்ப பெருசு. என்ன மன்னிச்சு, ஐம் வெரி சாரி இஸ்மாயில், ஐம் சாரி. போட்ட கணக்கு தப்பாயிடுமோன்னு ஒரு டவுட்டா இருக்குடா. அக்கா, நீ போற கணக்கு தப்பாகுதுன்னா அந்த கணக்குல தான் தப்பு இருக்கும். பேசு, நல்லா பேசு, ஆனா செயல்ல தான் ஒண்ணு இல்ல. அக்கா, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. இங்க தங்கி இருக்க பாரு உமா, அவள நீ லவ் பண்ணணும். டேய், என்னடா வெக்கப்படுற? உமா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சபாஷ், வெரி குட். அப்பாவுக்கு ஏது தம்பிடா, அவ உன்னை லவ் பண்றாளா? யாருக்கு தெரியும், அவகிட்ட தான் போய் கேட்கணும். அப்ப நீ உன் காதல அவகிட்ட சொல்லவே இல்ல. எப்படிக்கா சொல்றது? அவ ஏற்கனவே ஒருத்த லவ் பண்ணிட்டு தான் இங்க வந்து தங்கியிருக்கா. குடும்பத்தை பிரிஞ்ச சோகத்துல வேற இருக்கா. இந்த சூழ்நிலையில போய் அவகிட்ட என் காதல சொன்னா அவ எப்படி கேத்துக்கோ? அட போடான்னு போயிட்டே இருப்பாங்க. என்னடா இன்னும் குழந்தையாவே இருக்க? எப்ப அவ மேல உனக்கு காதல் வந்துச்சோ அப்பவே அவகிட்ட போய் சொல்லிட வேண்டியதுதானே. சொன்னா அவ எப்படிக்கா அதை ஏத்துக்கோ? அவதான் ஏற்கனவே இன்னொருத்தன லவ் பண்ணிட்டு இருக்கா. நீ என்னடா இன்னும் உலகம் புரியாதவனா இருக்க? அவ ஏற்கனவே லவ் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? இப்ப அவ இங்க வேற ஆதரவே இல்லாம அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலை கைதி. இந்த மாதிரி நேரத்துல அவகிட்ட அன்பா ஆதரவா ஒரு நாலு வார்த்தை நீ பேசிட்டேனா அவளே உன்னை தன்னால லவ் பண்ண போறா? இப்ப பாரு, அவ உனக்கு பிரயோஜனம் இல்லாம எனக்கு பிரயோஜனம் இல்லாம கூட இருக்கிற அந்த பையனோட சுத்திக்கிட்டு இருக்கா. அவ அவனுக்கு சொந்தமாயிட்டா. நம்ம அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நல்லா அல்வா கொடுத்துட்டா பாரு. உமா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லக்கா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி, யாரையுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி பாக்குற? உங்க அக்காவை லேஸ் பட்டவன்னு நினைக்காத. அம்பிளி மாமா கதையில இருந்து அஷ்ட சாஸ்திரம் வரைக்கும் எல்லாமே படிச்சு வச்சிருக்கேன். மன்னன், படரும் கொடி, காதல், இம்மூன்றும் அருகில் உள்ளவற்றையே பற்றி கொள்ளும்னு அஷ்ட சாஸ்திரம் சொல்லுது. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையா? அது புரிஞ்சா நீ ஏன்டா இப்படி இருக்க? மன்னன் என்ன பண்ணுவனா, நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாட படையெடுத்து அந்த நாட்டையே ஆக்கிரமிச்சுக்குவான். படரும் கொடி என்ன செய்யும்னா, தான் பக்கத்துல என்ன கொம்பு இருக்குதோ அதை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கிடுகிடுகிடுகிடுன்னு வளர்ந்துரும். காதலும் அப்படித்தான், தான் பக்கத்துல நேசிக்கிறதுக்கு யாரு இருக்காங்களோ அவங்களையே நேசிக்கும். இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஐயோ டேய் மரமண்ட, இப்ப உமாவும் சார்லஸும் ஒரே ரூம்ல தங்கி இருக்காங்க. இவ மேல அவன் காட்டுற அன்பு, அக்கறை, ஆதரவு எல்லாமே அவங்களுக்குள்ள காதலா வளர்ந்துரும். அட போக, நீயும் கற்பனையும் பாருங்கள தான் பசங்க பொண்ணுங்களை மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாங்க, இங்கேயும் அப்படி இருப்பாங்க. உனக்கு விளக்கம் சொல்ல என்னால முடியாதுடா. காதலுங்கிறது ஒரு விதமான உணர்ச்சி, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வராதுங்கிற பாகுபாடு எல்லாம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சுக்கா. புரியுது இல்ல? ஆமாக்கா. முதல்ல அந்த உமாவை ஓ ரூட்டுக்கு கொண்டு வா, அப்புறமா அவளை நான் ஏன் ரூட்டுக்கு கொண்டு வரேன். இந்த மல்கோவா கணக்கு எப்பவுமே தப்பக்கூடாது. என்ன? ஓகேக்கா.
சார்லஸ், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தங்க ஆரம்பிச்சு 6 மாசம் இருக்கும்ல. நம்ம விரும்புற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையறது இல்லைல்ல. அதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நாம் விரும்புகிற வாழ்க்கையை விட கிடைக்கிற வாழ்க்கையை விரும்பணும். உமா, சார்லஸ், நீங்கள் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் எத்தனை நாளுக்கு தங்குறதா உத்தேசம்? ஏன் இதை கேட்குறேன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் லவர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் தான் நீங்கள் இப்படி தனி ரூம்லேயே தங்க முடியும்? ஆ, இங்கே பாரு சார்லஸ், உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ளே நீ வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்கணும். உமா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ எவ்வளோ நாள்னாலும் இங்கே தங்கிக்கலாம். ஓகே, இது உன் வீடு மாதிரி மாதிரி என்ன, உன் வீடே தான். உனக்கு சகல வசதியும் நான் ஏற்பாடு செஞ்சு தரேன். பிகாஸ் ஐ லவ் யூ செல்லம். இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்கேருந்து போயிடலான்னு சொன்னே. நீ தயங்குறது எனக்கு புரியுது. இல்லை, இங்கேருந்து வெளியில் போய். சார்லஸ், எனக்கு பரதநாட்டியம் தெரியும். சிட்டியில் நிறைய சம்பாதிக்கலாம். 4-5 ப்ரோக்ராம் பண்ணாலே நிறைய காசு கிடைக்கும். நம்ம தனியாக ரூம் எடுத்து தங்கிக்கலாம். என்ன சொல்கிற? ஓகே. எஸ் சார், இந்த நான் முதல் முதல்ல ஆட்டோ ஓட்டி உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு ப்ளீஸ், எனக்காக வாங்கிக்க. அப்புறம் என் முதல் நாள் வருமானம் ப்ளீஸ் வாங்கிக்க. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுற. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உன்னோட முதல் வருமானத்தை என்கிட்ட கொடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? சாகலான்னு விட்டு விட்டு ஓடி வந்தேன், ஆனால் இப்போது வாழலாங்கிற நம்பிக்கையை எனக்குள்ள வர வச்சது நீ தானே. உனக்கும் ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருது. ஏன்னா நாம இன்னும் கடையில் வாங்கி சாப்பிடணும். அதனால வீட்லேயே சமைச்சு சாப்பிடலாம்ல. நானும் சும்மா தானே இருக்கேன், எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. ஓகே, டபுள் ஓகே. தேங்க்யூ சுப்பிரமணி. என்ன, ரெண்டு பேரும் ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்க? சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா, பிரமாதமா இருக்கும். உண்மையாவா? ஆமாமா, சென்னையில கையண்டி பவன் பாஸ்ட் ஃபுட்னு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பே ஒல்லியா போச்சுமா. இத்தனை நாளும் தனியா வாழ்ந்த எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் கூடி வாழ்றதுல இருக்கிற சுகம் புரிஞ்சிருமா. உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அரைக்கலம் கொடுக்கலாம்னு வீட்டுக்கு நான் கூட்டி வந்தேன், ஆனால் உங்கள் ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் எனக்கு அரைக்கலம் கொடுக்கலாமா? இன்னொரு ஜென்மம் ஒன்று இருந்தா இதே நட்பு நீடிக்கணும்னு அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறேன். சுப்பிரமணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணும். நீங்களுமா? இவனுமா? சரிதான் சரிதான். ஓகே சார், ஓகே.
டூ லேக்ஸ் ப்ராஜெக்ட். ஆ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. என்னம்மா தப்பு தப்பா ஆபரேட் பண்ற மாதிரி தெரியுது? நோ டென்ஷன், கூல் டவுன், கூல் டவுன், ரிலாக்ஸ் ப்ளீஸ். கைய மவுஸ் மேல வச்சு சாஃப்டா இப்படி பண்ணணும், சாஃப்டா. அப்படிதான், இப்படிதான் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்படிதான். என்னடி செல்லம் எந்திரிச்சிட்ட? என் ஆபரேஷன் சரியில்லையா இல்ல பிடிக்கலையா? பொண்ணுங்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த கோபம், முறைப்பு, வீம்புதான். நான் கேட்டு நீ உடனே ஓகே சொல்றாயே, அதுல ஒரு கிக்கே இருக்காது. நான் கேட்க நீ மறுக்க, நான் பிடிக்க நீ தடுக்க, நான் அணைக்க நீ இழுக்க, இதுலதான் ஒரு திருளிங்கே இருக்கு. என்னடி ரொம்ப அலட்ற? அக்கா நான் உமா பேசுறேன்க்கா, இந்த எம்டி என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு, ப்ளீஸ்க்கா சீக்கிரமா வந்துருங்க. இதத்தான் இதத்தான் எதிர்பார்த்தேன். தஞ்ச மூந்தாலும் நல்லா ரோசமாத்தா இருக்க, உன்ன மாதிரி புதுசா இருக்கிற பொண்ணுங்க மேலதான் எனக்கு கூடுதல் பிரியம். தட்ஸ் ஆல். காதலுக்காக வீட்டை விட்டே ஓடி வந்திருக்க, இங்க பாரு. காசுக்காக உன் கட்டுப்பாட்டை கொஞ்சம் தளர்த்திட்டனா, உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. என்னடி சொல்லும், புரியுதா? வாட் இஸ் யுவர் ரேட்? உன் வேலை என்ன? இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம். அந்த ராஸ்கல் உன்னை பார்த்த பார்வையே சரியில்லை. உன்னை மட்டும் வேலைக்கு சேர்க்கும் போது நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. ஓகே, நீ அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நாளையிலிருந்து நான் வேலைக்கு போகிறேன், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். கம்ப்யூட்டர் ப்ராடக்டை வீடு வீடாக கொண்டு விற்கணும், எவ்வளோ விற்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கமிஷன், சேலரி, எக்ஸட்ரா. வாழ்ந்தே ஆகணும்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஹலோ, உங்கள் கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். நடந்த விஷயங்களே நினச்சிட்டு இருக்கிறதால என்ன சாதிக்க முடியும்? மனசு வலிக்குது. மனசு வலிக்கும், துடிக்கும், தவிக்கும், குழம்பும், சிரிக்கும், குதிக்கும், தாவும், அதுதான் மனசு. நம்ம கட்டுப்பாட்டில் தான் மனசு இருக்கணுமே தவிர மனசு கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கக்கூடாது. முதல்ல மனசை ரிலாக்ஸாக வச்சு அமைதியாக தூங்கு. காலையில் நீ எந்திரிக்கும் பொழுது புது மனுஷன் நீ எழுந்திருப்ப. நீ தூங்க, நான் தூங்க லேட் ஆகும். ஓகே, குட் நைட். என்ன பண்ணுது? ஐயோ அம்மா காப்பாத்துங்க!
ஐயோ உமா காப்பாத்துங்க, யார் இருக்காங்க? ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க. டாக்டர் என்ன சொன்னார்? என்ன காரணம், யார் காரணம், ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு துருவி துருவி கேட்பாங்க. என்கிட்ட மட்டுமா கேட்பாங்க, இங்க குடியிருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்பாங்க. மொத்தத்துல இங்க இருக்கிற எல்லாருக்கும் நிம்மதி போயிடும். ஏதோ ஒரு மனிதாபிமானத்துல இஸ்மாயில் நம்மள இங்க தங்க வச்சிருக்காரு. அந்த மனிதாபிமானத்துக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? இங்க பா, உன் லவரை பார்க்க முடியாம பேச முடியாம நீ தவிக்கிற தவிப்பு, ஏக்கம், துக்கம் எல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் அதே நிலைமையிலதான் இருக்கேன். பட் நம்பிக்கையோட இருக்கேன், தைரியமா இருக்கேன், வாழ்க்கைய வாழ்ந்து பாக்கணுங்கிற துடிப்போட இருக்கேன். உன்னை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், என் சாலஸ் நான் பாக்குற வரைக்கும் ஆவது நீ உயிரோட இருந்துதான் ஆகணும். என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. காதல் என்பது ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய ஜீவன் உள்ள ஒரு உன்னதமான உறவை. காதலுக்காக சாகுறன்னு சொல்லி காதலை சாகடிச்சிடாத. முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டியா? காதல் பத்தி எனக்கு இவ்வளவு டீடைலாம் தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காதலுக்கு முன்னாடி உசுருங்கிறது மசுருக்கு சமானம். நீ காதலுக்காக வாழணும்னு வந்த, என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு தெரியாது. காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும்னு இந்த மாதிரி குழந்தை குட்டின்னு வாழ்கிற சராசரி வாழ்க்கையெல்லாம் எனக்கும் உமாவுக்கும் கிடையாது. செத்தாக தான் காதலோட ஆழத்தை பெற்றவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னா செத்துடணும். அதுதான் என் முடிவு. என் உமா இந்நேரம் செத்துருப்பா, அதுக்கப்புறம் எப்படி நான் மட்டும் உயிர் வாழ முடியும்? அதான் நானும் இதப்ப ரெண்டு பேரும் ஒன்றா சாகலன்னு தானே வீடு விட்டு வெளியே வந்தீங்க. அப்புறம் எப்படி தனித்தனியாக சாகலான்னு மனசு நினைக்கும்? உமா கண்டிப்பா செத்துருக்க மாட்டா, ஏன்னா கூட இருக்கிறது ஏன் சார்லஸ். அவன் கண்டிப்பா சாக விட்டுருக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் சார்லஸ் மேல. உனக்கு நம்பிக்கை இருக்கா உமா மேல? இருக்கல்ல, அப்ப கவனப்படு. சார்லஸ், இந்த ஸ்வீட் எடுத்து ஊட்டி விடுறியா? ரெண்டு கையிலையும் மரதணி வச்சிருக்கேன். பரவாயில்ல, நாளைக்கு சாப்பிடு. எனக்கு இப்பவே வேணும். இந்த பூ எனக்கு வச்சு விட. என்ன யோசிக்கிற? இல்ல, ஏன் நீ பூ வச்சு விட மாட்டியா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ எனக்காக என்னென்னவோ செஞ்சேன். இப்ப இந்த பூவை என் தலையில வச்சு விடுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? ஆனா ஒரு கண்டிஷன், உன் விரல் படாம இந்த பூவை நீ வைக்கணும். இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா. ஏன்?
உன் விரல் படாம இந்த பூவை நீ வைக்க முடியாதா? காதல எங்கிருந்தோ உனக்காகவே எழுதுன மாதிரி இல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ என்னை விட்டு பிரிவதும் இல்லை. எல்லாம் சூப்பரா இருக்கே, எதை செலக்ட் பண்றது? சொல்லி விட்டது போதும், பிடிச்ச ஆளு யாருன்னு செலக்ட் பண்ணுங்க. எனக்கு இதான் வேணும். 5000 போனால் போகுது. வா, எனக்கு இந்த பொண்ணு வேணும். 2000 வெளியில் அழைச்சிட்டு போகணுமே. வெளியே கூட்டிட்டு போனா எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ். நோ ப்ராப்ளம், வா போலாம். எவ்வளவு நேரம் இப்படி பாத்துக்கிட்டே இருப்பீங்க? சீ, பார்த்தது போதும். நான் பார்க்கல, உன்னை ரசிக்கிறேன். பார்க்கிறதுக்கு 5000 ரூபாய் கொடுத்தீங்க. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். என் டேஸ்ட் வேற. பெண்களை விதவிதமா ரசிக்கிறதோட விட்டுருவேன். மத்தபடி டச் கூட பண்ண மாட்டேன். என்ன எப்படி ரசிக்க போறீங்க? உன்னை பார்த்தா சகலகலா வல்லவன் படத்துல வர அம்பியா மாதிரியே இருக்க. உன்ன அந்த மாதிரிதான் நான் ஒரு ரசனையா ரசிக்க போறேன்.
நேரிடும் பானோ. சார்லஸ் கிட்ட கேக்கலாமா இல்ல வேண்டாமா? கேட்டா ஏதாச்சும் தப்பா எடுத்துப்பானா? கேட்டுதான் பாப்போம். சார்லஸ், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது ரொம்ப போரா இருக்கு, எங்கேயாவது வெளியில அழைச்சிட்டு போறியா பிளீஸ்? வித் பிளஷர்.
மௌன கீதம் பாடு மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு இதழில் தொடங்கு எனக்குள் இறங்கு இதழில் தொடங்கு எனக்குள் இறங்கு சுகங்கள் இருமடங்கு மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு மடிகள் ரெண்டும் தலையணை நீரில் நெருப்பின் வேதனையே அணைத்துக் கொண்டேன் தலைவனை இதயம் மாறியதோ உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையதாகிறதே மற்றொரு நாள் அது வேறொருடையதாகும் இந்த மாற்றம் உலக நீதியாகும் இதுவே உலக நீதியும் எனது படிப்பின் சாரம்சமாகும் நான் என்ன செய்றேன்னு எனக்கே புரியல இப்ப புதுசா ஒரு காதல் எனக்குள்ள முளைச்சிருக்கு இது சரியா தப்பா காதல் ஒரு தடவைதான் வரும்னு சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப எனக்கு வந்திருக்கிற இந்த உணர்வுக்கு என்ன பேரு என்ன அர்த்தம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது மனசா சூழ்நிலையா புது காதலன் புது காதல் புது வாழ்க்கை புது புது ஆசைகள் மனசு வாழத்தான் சொல்லுதே ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குதே அது எது கதாநாயகன் கதாநாயகியை தேடி காட்டுக்குள் போனான் இங்க பாருங்க சத்தம் போட்டு படிக்க கூடாது மனசுக்குள்ளேயே படிக்கணும் அப்பதான் மனசுல தங்கும் படிங்க என்னம்மா என்ன விஷயம் ரொம்ப போர் அடிக்குது ஏதாவது கதை புக் இருந்தா கொடுங்க கதை புக்கா கதை புஸ்தகம்லாம் படிக்கூடாது இந்த புஸ்தகத்தை படி மனசுக்கு அமைதி ஏற்படும் தேங்க்யூ சார் நம்ம பொழப்பா பார்ப்போம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் வீட்டில் காலை ஒடிச்சு விடுவ நான் கூட இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க பேசாத வாயிருக்காரா ஆமாண்ணாச்சு வயசாகிச்சுன்னு பார்க்குறேன் என்கிட்ட விட்டீங்க இல்லை நிம்மதியாக இருங்க மற்ற நான் பார்த்துக்கிறேன் வணக்கம் சார் வாங்க போனக்கார என்னாச்சுப்பா
சார், நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த மில்லு ஓனருக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்லை சார். அந்த நாலு பசங்களுமே லவ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நீ ஏன் ஃபீல் பண்ற? விசாரிக்க தானே போன? குத்துவா களி பண்ணுவா, ஆள களி பண்ணுவா. ஷர்ட்ல என்ன இருக்கு? சரி பையில என்ன இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு? பையில என்ன, அந்த பையில என்ன என்ன வச்சிருக்க? எங்கடா திருநெல்லாம், திருநெல்லாம் எங்கடா வச்சிருக்க? ஏய் திருநெல்லாம் எங்கடா? அவங்க கதையை கேட்டு நீயே அழுகுற, பாவம் எனக்கே கஷ்டமா இருக்கியா? சொல்லு எங்க. சரி ரைட்டு, அப்போ இங்கே தான் இருக்காங்க. இவங்க நாலு பேரை இமீடியட்டா பிடிச்சாகணும். அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் செய். ஓகேயா? ஓகே சார். கூப்பிடுறோம், கூட கூட்டாளி இல்லாரா, கூட்டாளி இல்லாரா, கூப்பிடா கூப்பிடுற. ஆ சொல்லுங்க சார். ஆமாம் சார். சரி சார், நெருங்கிட்டோம் சார், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது சார். ஃபோனை கட் பண்ணுங்க சார், ஃபோனை கட் பண்ணுங்க. Thank you.
ஐயோ என்ன சத்தம், பரீட்சைக்கு படிக்காம என்ன ஆட்டம் என்ன அடே? ஜோ நீ எல்லாம் பெரிய மனுஷனா, அது வச்சுக்கோ. அந்த பசங்க தான் புஸ்தகத்தை படிக்காம பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னா நீ டெய்லரிங் வேலையை பார்க்காம ஜோடி சேர்ந்துட்டு ஆடிட்டு இருக்க அதுக்கப்புறம் தெரியாம போயிருச்சு. வாடகை கொடுக்கற குடித்தனக்காரங்க சந்தோஷமா இருந்தா பொறுக்காத. கரெக்ட்டா சொன்னேன். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. திருத்துறதுக்கு என்ன, இது பரிச்ச பேப்பரா? நான் உங்கட்ட மனசம் பேசவா? பண்ணி யோ கந்தசாமி, உள்ளவே பாட்டு நிறுத்தி விட்டு எல்லாத்தையும் படிக்க சொல்லு. போ, அதானே ஏதாவது ஒண்ணு சொல்லி குடியிருக்கிறவங்கள டென்ஷன் பண்றதே இந்த வீட்டுக்காரங்க வேலை. அம்மா புண்ணியவதிகளே, புண்ணியவான்களே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த கதா கண்மணிதாசன் உங்ககிட்ட அவசரமா நடந்துட்டு இருக்கா? இங்க பாருங்க, உங்க குழந்தைகளை என் குழந்தைகள் மாதிரி கண்டிப்பாம அன்பாவும் தானே பாத்துக்கிறேன். அதையே உங்க மரமண்டைகளுக்கு புரிய மாட்டேங்குது. இனிமே நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லையே, கேட கட்டு போங்க. நீங்களும் உங்க பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆடு. நீங்க இல்ல அங்க பழகிட்டு இருந்தாங்க. என்னைக்கு இந்த காதல் பறவைகள் நுழைஞ்சதோ அன்னைக்கே இவங்க எல்லாம் இதுகளை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அதனால இப்பவே இந்த நிமிஷமே இதுங்க ரெண்டுத்தையும் வீட்டை விட்டு வெளில துரத்தணும். ஆமாமா, நல்லா இருக்குதுப்பா நியாயம். இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணதுக்கு அவங்களையே காரணம் காட்டுறீங்க. எதுவும் தன்னால நடக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று பார்த்து தான் ஏதோ ஒன்று நடக்குது. நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து கிளம்புறதா நல்லது. தயவு செய்து நீங்கள் வேற இடம் பார்த்துக்குங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் புறப்பட வழியை பாருங்க. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மல்கோவா, அன்னைக்கு ஒரு ஜோடியை கூப்பிட்டு வந்தியே என் ஸ்டேஷன்ல இருந்து, அவங்களை உடனே என்கிட்ட ஒப்படைச்சிரு. இங்க இருந்தா தாராளமா கூட்டிட்டு போ.
எப்படி ஒன்ன மாதிரி போவாங்க ஓட்டிருந்து எங்கிட்ட ஒப்படைச்சிரு. அப்படியா, இது பறவைகள் சரணாலயம் மாதிரி எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு தெரியாது, போயிட்டாங்க. அட, வருவாங்க போவாங்கங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். சரியா, வந்தா நான் கூட்டிட்டு வரேன், நீ போ. சரி, எங்கேயாவது அவங்கள பார்த்தா என் கையில் நீ ஒப்படைக்கிற. என்ன மிரட்டி பார்க்குறியா? இங்கே பாரியா, அவங்க என்னை தேடி வந்தாங்கன்னா கட்டாயமாக நான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரேன். இப்போ நீ இங்கிருந்து போனால் போதும். எவன்டாவா விஐபி, இறங்குங்கடா. ஏய், விஐபினா நீ என்ன பெரிய கொம்பா? ஏன் பசங்களையே ஜெயில தூக்கி வச்சிருக்க? நான் நினைச்சேன்னா உன்னை இங்கவே இப்பவே தூக்குவேன், தெரியுமா? பசங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நல்லா பாருங்க. அட, என்னப்பா, நானே சவாரி இல்லாமல் இருக்கேன். இப்போ வந்து இதை பற்றி அதை பற்றியாங்கிற, நான் யாரையும் பார்க்கலப்பா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்கள? புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்கு, அதனால் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். குழப்பமா, என்கிட்ட சொல்லுங்க. ரெண்டு பொண்ணுங்களையும் ரெண்டு பசங்களையும் காணா. ஓ, ஊர் பூரா சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன். மேல் இடத்துல ப்ரெஷர் வேறு. மில்லிருந்து ரெண்டு பொண்ணுங்களை ரெண்டு பசங்க எடுத்துட்டு ஓடிட்டானுங்க. அதை பப்ளிசிட்டி இல்லாமல் கண்டுபிடிக்கணும். அதான் ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க, நான் என்ன பார்க்குறேன். இதுதான் அவங்க ஃபோட்டோ. இவனா? இவனை நான் நீலங்கரையில் ஆட்டோ ஓட்டும்போது பார்த்தேன். அப்படியா? ஆமாம். அப்போ இவங்க நாலு பேரும் மெட்ராஸில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ரம்யா. வெல்கம். எப்படியும் இவங்களை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஹலோ, இல்லைம்மா, நான் அவர் கூட தான் பேசிகிட்ருக்கேன்.
அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகேயா? ஓகே, கண்டிப்பாக வரணும். ஓகே, வரேன். பாய் பாய். சரிக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோன்னு தூக்கிடுறோம். எனக்கா காலையில் முடிச்சு ஃபோன் பண்ணுறேன். ஆ, வணக்கம் பங்காளே. பாவா. ஆ ஆ, எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஏன்ப்பா இவ்வளோ லேட்டு? என்னது சாதாரண பாமா என்ன? போலீஸ் இல்லாமல் கொண்டு வரணும்ல. சரி, அதுக்கு முன்னாடி கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். கிளம்புங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்ன ரம்யா, ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருந்தேன், என்ன விஷயம்? ஆ, உட்காரு. கார்ல இருக்க சூட் கேஸ்ல கம்பெனி சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் இருக்கு. நான் அவசர வழியே வெளியே போறேன். நீ ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு. சீக்கிரம் சரி, நான் அனுப்பிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, சீக்கிரம் சேர்ந்துடும். சரியா? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சூப்பா, ஒரே டென்ஷன் பா. ஆ, சரி சரி. ஹலோ, சொல்லுடா. அப்படியா? ஆ, சரிடா, வந்துடுறேன்டா. நான் உடனே வந்துடுறேன்டா. மேரி, வா, போகலாம். என்னாச்சு? உன்னோட சிஸ்டர் எஸ்தரும் என்னோட சிஸ்டர் உமாவும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்களாமா. என் ஃப்ரெண்டு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னான். சீக்கிரம் கிளம்பு, போகலாம் போகலாம், சீக்கிரம் கிளம்பு.